அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் தான். பட் அந்த நோயை விட நாங்கள் ரொம்ப நாங்கள் தாக்கம் அடைஞ்சிருக்கோம். நிறைய பேருமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் தாக்கம் அடைஞ்சிருக்கோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, இதுக்கு முந்தின ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, அதுக்கு முந்தின ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, அதுக்கு முந்தின ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. எல்லா அப்டேட்டையும் பார்த்து பயங்கரமாக குழப்பம் அடைஞ்சு போய் உட்காந்துருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, இதுக்கு என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதான் வீடியோ பதிவு மூலமாக இதுக்கு என்ன தான் சொல்யூஷனு, இது என்ன தான் நடக்க போகுது, இல்லை நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்பில் தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். கண்டிப்பான முறையில் நான் என் மனசு விட்டு ஏன் அஷ்ய ஒரு டிஎன்பிசி அஸ்பிரன்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆங்கிள்லேருந்து நான் பேசுகிறேன். சரி தவறுங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பொறுத்தளவுக்கு ட்விட்டரில் நம்மக்கிட்ட யூஸ் பண்ண தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. பட் நியூஸில் சொன்னாங்க, ட்விட்டரில் வந்து ஜெயக்குமார் சார் இருக்கார்ல மினிஸ்டர், அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூனிட்டு 9 நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால உடனே உங்கள் கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருந்துருக்காங்க. அது ஒரு நியூஸ் நேற்று வந்த பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் பேசுகிறாங்க. பேசுகிறோன்னா அவர் கோச்சிங் சென்டருக்கார் என்ன சொல்கிறாரு, அவன் யூனிட் அட்டெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக வரும்ப்பா, கண்டிப்பாக வரும், அது நம்ம வந்து ஸ்பெஷல் கோச்சிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சிங் சென்டர் சொல்கிறாரு. இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னால், நானும் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன், இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை தமிழ் தான் வரும், அது ஜஸ்ட் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே சொன்னாங்க, அது கண்டிப்பாக வைப்பாங்க என்னன்னு தெரில, பார்ப்போம் பரிசீலனை வருங்கிறாங்க. சரி குரூப் 4 ஃபஸ்ட்டு வருமா, எங்கேயாவது ஸ்டூடெண்ட்ஸாக தேடுறாங்க குரூப் 4 எப்போ வரும், ஃபஸ்ட்டு வருமா, குரூப் 2 எப்போ வரும், அந்த குரூப் 2க்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் ஒன்று வெளியிட்டாங்க, அது மெயின்ஸை பார்த்தே பாதி பேர் டிஎன்பிசியை விட்டு ஓடினாங்க, அது உண்மையே பயந்தாங்க, அது வெளிப்படையான உண்மை அதுதான். அந்த மெயின்ஸை பார்த்து நம்ம வேணால் மாறு தட்டிக்கலாம், இல்லை டிகிரி படித்தவங்க மெயின்ஸ் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் நானே என்கரேஜ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் சொல்லிட்டாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான குடும்பங்கள்லேருந்து வெறும் தமிழை மட்டுமே, வெறும் தமிழ் படித்து தமிழ் வழியில் மட்டுமே வந்த எவ்வளோ மாணவர்கள் வந்து வருத்தம் அடைஞ்சதை கண் கூட நான் பார்த்துருக்கேன், எனக்கு நான் கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில். ஸோ அப்படிங்கிற போது அவங்களெல்லாம் அந்த வருத்தத்தை, அந்த வருத்தத்துலேருந்து மீள்றதுக்கு தான் இந்த குரூப் 4 வந்தால் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தா, அந்த குரூப் 4க்கு இடையில ஒரு வட்டார நியூஸ்ன்னு சொல்லிட்டு மெயின்ஸ் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இவர் திடீர் திடீர்னு ஒரு நியூஸ் வந்துடுது. நம்ம மனசு எவ்வளோ ஒரு பதறுது அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் புரிய மாட்டேதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயக்குமார் சார் நேற்று அதில் சொன்னதை ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து அந்த குரூப் 4 சிலபஸ் ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம் அவர். பட் ஓகே, அந்த கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு ட்விட்டரில் வந்து பதில் சொல்லியிருக்காரு, அதை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம பயங்கர குழப்பத்துக்கு வந்துட்டோம். ஏற்கனவே குரூப் 4 சிலபஸ் இல்லைங்கிறதே மிகப்பெரிய ஒரு குழப்பம் நம்மகிட்ட. குரூப் 4 சிலபஸ் இருக்கா, இல்லை இதுதான் பழைய சிலபஸா, இல்லை குரூப் 4 தான் ஃபஸ்ட்டு வருமா, இல்லை குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு வருமா, அதுலேயும் நிறையா சந்தேகம். என்னென்னா குரூப் 2க்கு அனலைஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எல்லோரும். இது எல்லாமே நாங்கள் இப்போ டிஎன்பிசி இந்த வெப்சைட் பாருங்கவே, இது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, நமக்குலாம் இதெல்லாம் ஒரு இந்த டிஎன்பிசியில் இதை டெய்லியும் பெற்றவங்களை பார்க்குற விட இந்த வெப்சைட்டை நம்ம ஒரு நாளைக்கு 100 முறை பார்த்துருப்போம், பெற்ற குழந்தைய கூட அவ்வளோ பார்த்துருக்க மாட்டான். இந்த வெப்சைட்டே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஏன் தெரியுமா, நம்மளுடைய தேவையை அது பூர்த்தி செய்யும், நம்மளுடைய கனவு நம்மளுடைய லட்சியம் எல்லாமே இது தான் அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் இது இந்த கனவு இந்த லட்சியம். இந்த இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்டில் ராக்கெட் ஏவும்போது அந்த ராக்கெட்டை வந்து பொறுத்தளவுக்கு அது கவனமாக ஏவுவாங்க அந்த பட்டன், அது மாதிரி தான் இது நமக்கு அந்த ரொம்ப கவனமான ஒரு விஷயம். இதையே நம்பி தமிழ்நாட்டில் ஒரு 2000 கோச்சிங் சென்டர் இருக்குது, ஒரு 100-200 யூடியூப் சேனல் இருக்குது, ஒரு 10 லட்சம் கூட வேணாம் விடுங்க, லாஜிக்கே பார்ப்போம், ஏன்னா சும்மா கடைசியாக தான் அப்ளை பண்ணுறவங்கள தேவையில்லை, நல்லா படிக்கிறவங்க 2 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, ஒட்டு மொத்தமும் இதையே சார்ந்து நம்பியிருக்காங்க. பட் இவங்க சைட்லேருந்து ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கவுன்சிலிங் நடத்துகிறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லா அப்டேட்டுமே கரெக்டாக பண்ணுறாங்க. பட் இது என்னன்னு தெரியல, இந்த சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு என்னென்னா, இப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்கா, அது வரைக்கும் இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் அமைதியாக இருந்து பேசாமல் எந்த அப்டேட் வந்தாலும் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நம்ம பக்கம் தான் மிஸ்டேக்கு, இவங்க அவங்க சரியாகவே இருக்காங்களோ அப்படிங்கிறத கூட நமக்கு தோணும். ஏன்னா நம்ம சாமி விஷயம் எனக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஜிகே புக் இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் சிலபஸ் ஏதோ ஒன்று வந்து தானே தீரும், பேசாமல் சிலபஸை ஜிகே மட்டுமே படிச்சுக்கிட்டு நம்ம சாமி போவோம் டிசம்பர் வரைக்கும். எந்த அப்டேட் வந்தாலும் இந்த வட்டார தகவல் அந்த தகவல் இந்த தகவல் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போயிடலாமா, இல்லை டிஎன்பிசியான ஒரு வேலை நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது புரிஞ்சுட்டேன்னா, 1000 பேர் 1000 பேர்கிட்ட மெயில் அனுப்பிச்சாங்க, சார் இந்த மாதிரி சிலபஸ் என்ன சார் வரும், ஏன்னா நான் 10th படிச்சிருக்கேன், நான் அதையே தான் நம்பியிருக்கேன், ஒரு 10th படிச்சவன்ட்டு மெயில் ஐடியே கிடையாது, ஆனால் டிஎன்பிசி கிட்ட அது என்ன சொல் நினைக்கிறாங்கன்னு கேட்குறக்காக ஒரு பையன் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த பையன் மெயிலில் கேட்டு எந்த தகவலும் வரலனே, நான் என்னனே செய்யறது, சரி படி தம்பி அப்படின்னா என்னனே இப்போ பயமாக இருக்கணே, லைஃப்பை நினச்சாலே வேறு ஆங்கிளில் யோசிக்கிறான், லைஃப்பை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, ஒரு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணுங்கிற ஒரு தைரியம் வரமாட்டேது. அப்போ தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு வெளியிலேருந்து கேட்குறவங்க மாஸ் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது.
மாதம் இப்போ நான் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் ஒரு மாதம் 10 ரூபா வாங்குறேன்னா ஏன் பயப்படுற, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு இங்கே எனக்கு சோர்ஸ் இருக்கிறனால நான் தைரியமாக பேசிடலாம். ஆனால் அதே சோர்ஸ் என்கிட்ட இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம். இப்போ 100 ரூபாய்க்கு கூட வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை கூட நிறையா குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. கஞ்சிக்கு செத்தவங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி குடும்பம் கூட ரேஷன் அரிசியை மட்டுமே சாப்பிட்டு ஒரு கனவுல ஏதாவது ஒன்று ஜெயிச்சிருவோம், நம்ம இந்த டிஎன்பிசியில் பாஸ் பண்ணிடலாம், டெட்டில் எங்கிட்ட வேலைக்கு ஒடிப்பில் ஏதோ ஒரு பல கனவுகளோடு ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் அரசு பொறுத்தளவுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் வேக்கன்ட் அவ்வளோ நடத்துனாங்க, டிஎன்பிசி வரலாற்றில் ஏகப்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பி அரசை பொறுத்தளவு குறைய சொல்ல முடியாது. நல்லா உண்மையே பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அந்த பக்கமும் நம்ம ஏன்னா எந்த காலி பணியிடம் வரலைன்னா கூட நம்ம அரசு சொல்லலாம், என்னங்க அரசாங்கம் என்னங்க நீங்கள் நடத்துனீங்க, என்னங்க ஒரு காலி பணியிடம் கூட அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கலாம். பட் இவங்க பிளானரு எல்லாம் அரசையும் குறை சொல்ல முடியல. ஸோ டிஎன்பிசியும் குறை சொல்ல முடியல, நம்மளையும் நம்ம குறை சொல்ல முடியல. என்னதான் இங்கே நடக்குதுன்னா என்ன பிரச்சனைனா அந்த சிலபஸ்னு ஒன்று இவங்க வெளியிட்டுட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சிலபஸ் ஒரு மேட்ரா அப்படின்னு நினைக்கிறோம், சிலபஸ் தான் மேட்ரே. இங்க நீ 10 வருஷம் கழிச்சு கூட எக்ஸாம் நடத்துங்க, 15 வருஷம் கழிச்சு எக்ஸாம் நடக்கும் கூட சொல்லுங்க. என்ன சிலபஸ் தெரிஞ்சால் அதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இல்லை இந்த மாதம் நடக்க வாய்ப்பு இல்லைப்பா, ஒரு 3-4 மாதங்கள் ஆகும்ப்பா, பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு ஒரு அறிக்கை தானே விட்டாங்கன்னா, இல்லை முதல் தெரு குரூப் 2 தான்ப்பா வரப்போகுது, பட்டதாரிகள் தயாராகிக்காங்கப்பா, இல்லை முதல் தெரு குரூப் 4 நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா, குரூப் 2 இந்த சிக்கல் இருக்குப்பா, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எடுத்து நமக்கு சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லையா சார் டிஎன்பிசி? கட்டாயம் இல்லை தான், ஆனால் நமக்கான தானே அரசு, அரசுக்காக தானே நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் நம்ம மெயில் அனுப்புகிறோம், அவங்க பதில் வந்து என்ன சொல்கிறாங்க, தற்போது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுறோம்ல. அப்போ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அப்போ நம்மளுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லா தானே இருக்கும். ஸோ திரும்பவும் கூட மெயிலில் என்ன பண்ணுறோம், திரும்ப கேட்போம் சார் சிலபஸ் என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள், எது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரணும். இப்போ நேற்று ஒருத்தர் பதிவு வெளியிட்டிருந்தார், எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தார், மெயிலுங்கிற வாட்ஸ்அப்பில் குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னு எனக்கு மெயில் வந்திருக்கு சார். இதை அந்த ஒரு மெயில் பதிவு பண்ணதுக்கு ஒரு அறிக்கையாக குரூப் 2 தான் முதல்ல வரப்போகுதுன்னா யூனிட் 2, 8, 9 நல்லா படிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா புதுசாக ஒரு சிலபஸ் அறிமுகப்படுத்தினாலும் நாங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம், தேர்வு எழுதுறது நாங்கள், அதனால் எங்கள் கஷ்டங்களையும் கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்காங்க. எல்லோரும் யாரை சார் சொல்கிறீங்கன்னா யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவில் வந்தேன். தயவுசெய்து கையெடுத்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறோம், இந்த வீடியோ பதிவு யாருக்காங்கன்னா எங்களை மாதிரி அமைதியாக நேர்மையாக படித்து, ஏன்னா நேற்று கூட டிஎன்பிசியில் ஒரு நியூஸ் பார்த்தோம் டிவியில், டிஎன்பிசியில் வந்து அந்த முறைகேடு பண்ணவங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு. ஓ, அப்போ முன்னாடி கைது பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் இப்போ நேற்று நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்களா, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஓ, இப்போ தான் கைதே பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி புரியும் உங்களுக்கு. அப்போ சரி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ரைட்டாங்க. ஸோ எங்களுக்கு பொறுத்தளவுக்கு சிலபஸ் என்னன்னு தெளிவாக இந்த ஒரு மாதத்திற்குள்ளே தயவு செய்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குரூப் 4 மொதல் வருமா, குரூப் 2 வருமா, இல்லை தேர்வே நடக்காது, எலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும், ஓட்டை மட்டும் கரெக்டாக போடுங்க, இப்படியாவது எங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் எங்களுடைய வேலையே என்னென்னா, இப்போ நான் அசி கோச்சிங் சென்டர் வச்சுருக்கேன், என் வேலை டிஎன்பிசிக்கு நடத்துறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கில என்னென்னா எப்படியோ படித்து வேலைக்கு போகணுங்கிறது, எங்களுடைய ஒட்டுமொத்தமும் இந்த வெப்சைட்டை நம்பியே தான் இருக்குது. இந்த வெப்சைட்டு, இந்த அதிகாரிகள், இவங்க என்ன சொல்லுவாங்க, இதை மட்டுமே சார்ந்து வாழ்கிற எங்களுக்கு. அப்போ உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தால் எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னும் டிஎன்பிசியோட அஸ்பிரன்ஸ்கிட்ட எல்லாத்தையும் போய் கேளுங்க, ஜனவரி 1st நீங்கள் கொடுக்குற பிளானர் தான் எங்கள் ஒட்டுமொத்த வரலாறை மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய ஒரு திருவிழாவே அப்படி நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஏன் இவ்வளோ தீவிரமாக டிஎன்பிசினா, நிறைய பேர் லைஃப் செட்டில் ஆகிருக்கு டிஎன்பிசியால் தான், நிறைய பேர் லைஃப் செட்டில் ஆகிருக்கு, அழகாக படிக்கிறாங்க, பிளானை போய் படிக்கிறாங்க, அடித்து ஜெயிச்சு போயிடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஜெயிச்சிருச்சுன்னா அந்த தலைமுறை அந்த குடும்பமே டெவலப் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு பையன் ஜெயிச்சுட்டு அந்த குடும்பமே தலைமுறை டெவலப் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இதுக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட அழுகையை கேட்டிருக்கோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷத்தை நாங்கள் கேட்டிருக்கோம், நிறையா பேர் வருத்தப்பட்டு என்கரேஜ் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவத்தில் நான் இதை வந்து நான் பதிவிடுறேன். ஸோ தயவுசெய்து எல்லா யூடியூப் சேனலும் கூட நீங்களும் கூட நேர்மையான முறையில் தான், நம்ம ஒன்றும் பயப்படல, பேச்சுரிமை கருத்து சுதந்திரம் இருக்குது, மனசில் பட்ட விஷயத்தை பேசுறதுக்கு எந்த விதத்துலையும் தயக்கமே வேண்டியதில்லை. நமக்கு தேவைப்போ இதே ஜெயக்குமார் சார்ட்டையும் இதே டிஎன்பிசி அவங்க அதிகாரி இவங்க எல்லாத்திட்டையுமே தான் நம்ம கேட்குறோம், சார் தயவு செய்து சிலபஸ் எங்களுக்கு இருக்குது இல்லை என்ன ஏது ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுங்க, இல்லை காலி பணியிடங்கள் எது வரப்போகுது ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று தோராயமாக, இல்லைப்பா அங்கே நிறையா டெசிஷன் இருக்குப்பா, மேலே இருக்கிற ப்ராசஸ் கையெழுத்து போடணும், அப்புறம் தான் இங்கே வரணும், பல விஷயங்கள் இருக்குப்பா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சின்ன பசங்கன்னு சொன்னால் கூட அதை கூட ஒரு ஓரளாவே ஒரு வட்டாரத்தவளாக கூட சொல்லிவிடுங்களேன், நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் படிச்சுட்டு இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு நியூஸ் வந்தோன்னா அப்படி டிமோட்டிவ் ஆயிடறோம், ஏதோ ஒன்று அப்படி பல குழப்பங்களில் பல யாருக்கிட்ட போய் கேட்கணுன்னே எங்களுக்கு உண்மையாக தெரிலங்க. இப்போ நான் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கட்டுங்க,
ஃபோன் பண்ணி குரூப் ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கட்டும், யூனிட் 8 and 9 இருக்கா சார், மெயின்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன், ஆமாப்பா மெயின்ஸ் இருக்கு என்ட்ரன்ஸ் சேர்ந்துக்கப்பா, 10,000 ஃபீஸ் உடனே பாஸ் பண்ணி விட்டலான்னு சொல்கிறேன், அவங்கள வந்து சேர்ந்துறாங்கன்னு வச்சுக்காங்களேன், நாளைக்கு மெயின்ஸே இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நான் ஏமாத்திர மணிக்கு தானே இருப்பது, அப்போ யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு. அதனால் வந்து எல்லாம் தெளிவாக எல்லாம் எதுவுமே தெளிவாக சொல்லுங்கள். தயவுசெய்து இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம், இந்த குரூப் 4 மாடல் வெறும் 10th தரம் படித்தவங்க தயவுசெய்து இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும், அது கூட வட்டார தகவல்னு சொன்னாங்கல்ல, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடத்தி சிறப்பாக நடத்தி அது யூனிட் 8 and 9 அல்ல தமிழோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஏதோ ஒன்று பதிலை வந்து ஒரு அறிக்கையாக வந்து வெளியிட்டிங்கன்னா உங்களெலாம் ரொம்ப கையெடுத்து கும்பிட்டதுக்கு சமமாக இருக்கும். ஸோ எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோம், யூடியூப் சேனல் நடத்துகிறோம், நாங்கள் நல்லா நடத்தணும் நிறையா பேர் கொடுக்கணும்னு நினைப்போம், பட் எங்களுக்கே குழப்பங்கள் வரும்போது யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரில. பெரிய பெரிய டிஎன்பிசி இன்ஸ்டியூட்டுக்குலாம் தெரியும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்குலாம் நேரம் தகவல் தெரிஞ்சிருக்கோம், அப்படி தெரிஞ்சால் கூட பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருந்தால் கூட வெளிப்படையாக சொல்லுங்களேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமே பாவம், ஏன்னா எல்லோரும் ஒட்டுமொத்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து விளம்பரத்துக்காகவோ இதுக்காகவும் கிடையாது, பயங்கர ஃபீவர் 1 week, பட் இருந்தாலும் மனசு வந்து ஆதங்கம், எப்படி இதை வெளிக்காட்டணும்னு எனக்கு தெரில. ஸோ ரெக்வஸ்ட்டாக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வீடியோவில் பேசுவோம், ஒரு மாணவர் நினைக்கிறத நம்ம பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் பேசினேன். கண்டிப்பாக நம்மள ஒரு நல்ல பதில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவுலேருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பதிவுக்கான நோக்கம் என்னென்னா, எங்களுக்கு தேவை குரூப் 4 சிலபஸ்ஸு இல்லை இருக்குது இல்லை ஏதோ ஒன்று, இல்லை அடுத்து எந்த தேர்வு வரப்போகுது, இல்லை என்ன நிலைப்பாடு ஏதோ ஒன்று, இல்லை அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் நீ நிம்மதியாக பேசாமல் படி, இந்த வருஷம் எக்ஸாமே இல்லை, ஜனவரிக்கு அப்புறம் தான் எக்ஸாம், குரூப் 1 மட்டும் படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சின்ன தகவல் ஏதோ ஒரு தகவல் அப்படி கிடச்சா கூட போதும், ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமாக நிலைப்பாடாக உங்களையே நம்பியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தகவல்னாலும் நச்சுன்னு ஒரு அறிக்கையை கொடுங்க, அதை நம்பி கரெக்டாக படிக்கட்டும், உங்களையே நம்பியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் சொல்யூஷன், வேறு எந்த இடத்துல போய் கேட்டாலும் சொல்யூஷன் கிடையாது, அதனால தான் இந்த பதிவு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ.